ஓம் கணானாந் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஶ்ருண்வன்னோதி பஸ்யேத் அஸாதனம். ஓம் ஸ்ரீ மஹாகணாதிபதயே நமோ நமஹ. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ப்ரபன்ன பாரிஜாதாய தோத்ர வேத்ரைக பாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருத துஹே நமஹ. ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேபியோ சத்குருபியோ நமோ நம. அனைத்து எஸ்டிவியினுடைய நேர்களாகிய அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய பரிபூர்ணமான பிரார்த்தனைகளும் ஆசீர்வாதங்களும். எல்லாம் வல்ல அந்த அம்பிக்கையினுடைய பேரருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கெட்டி அனைவருடைய வாழ்க்கையும் லக்ஷ்மி கட்டாட்சத்துடன் விளங்க வேண்டும் என்கின்ற இந்த பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை தொடங்குகின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 2வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச நஹி ப்ரபஷ்யாமி மம அபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பௌமாவசபத்ரமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்யம். அர்ஜுனன் கடந்த ஸ்லோகத்தில் சரணாகதி என்கின்ற மாபெரும் தத்துவத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்ததனுடைய விளைவாக அவனுக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த வாழ்க்கையினுடைய பரிணாமங்கள் எல்லாம் அப்படியே மாறி, எப்படி வந்து ஒரு வெயில் காலத்திலிருந்தோ அல்லது மழை காலத்திலிருந்தோ அல்லது பனி காலத்திலிருந்தோ ஒரு வசந்த காலம் வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையானது இப்போ மாறப்போகிறது. அவன் தன்னுடைய சரணாகத்தியினுடைய காரணத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஏன்னா சாஸ்திரம் சொல்லுகிறது ஆச்சாரியவான் புருஷோ வேத. ஆச்சாரியவான்னாக்கா யார் தன்னுடைய குருவை கொண்டிருக்கின்றானோ அவன் இந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக தடம் பிறழ மாட்டான் அப்படிங்கிறது சாஸ்திரம். இதை வந்து திருமந்திரத்தில் நம்ம திருமூலரும் கூட அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அதில் வாழ்க்கையினுடைய அத்தனை தத்துவத்திலையும் சொல்லிட்டார் அவர். முதல்ல ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப அரிது. அவ்வை பாட்டி சொன்னா இல்லையா, அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. கூண் குருடு செவிடு பிறடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது அப்படின்னு சொன்னால் இல்லையோ, அந்த மாதிரி இந்த மனுஷ பிறவி பிறந்து குரு இல்லாத வாழ்க்கை வந்து குருடர்கள் மாதிரி வாழ்க்கை அப்படின்னு சொல்லி எல்லா சாஸ்திரங்களும் சொல்றது. அதைத்தான் தெளிவு குருமின் திருமேனி காண்டல். முதல்ல குரு வந்து ஃபிசிக்கலாக ஒருத்தர் கிடைக்கணும். அது குரு கிடைக்காம இருந்தால் லைஃபினுடைய அந்த பூர்ணத்துவமே வராது அப்படின்னு சொல்லி முண்டகோப நிஷத்தும் சொல்றது. அந்தே நீவ நீயமானா யதாந்தாஹா அப்படின்னு சொல்றது. குருடர்களால் வழி நடத்தப்படுகின்ற குருடர்கள் போல வாழ்க்கையில் ஆயிடுமா. அதனாலதான் ஆச்சாரியவான் புருஷோ வேத. என்ன நம்ம பிறக்கிறச்சியே நமக்கு நிறைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கு. அதுவும் இந்தியாவில் வந்து நமக்கு சொந்த பந்தங்கள் அப்படின்னு ஒரு நீடுங்கிறது தெரியாம போயிடுது. இந்த வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் அவர்களுடைய டெய்லி ப்ரேயர்லேயே எனக்கு நிறைய சொந்தங்களை கொடு, எனக்கு என்னை புரிந்து கொள்ளக்கூடிய உறவு முறைகளை கொடு அப்படின்னு சொல்லி அவெல்லாம் கேட்குறேன். ஏன்னா அவளுக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் பிறந்த உடனே தனியாக வச்சுடுவாள். இங்கே அப்படி இல்லை. அப்பா வந்து இந்த மாடர்ன் காலத்துலேயும் ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய குழந்தைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோஜனை பண்ணி அவர்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கு.
அப்போது இந்த குரு வந்து தானாக ஏற்படுவதல்ல, நாம வழியை சென்று குருவினை தொடர்பு கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்ம கடந்த தொகுப்புலையும் நான் சொன்னேன், பெரியாரை துணை கோடல். ஏன்னா இந்த கண்களுக்கும் நம்முடைய புத்திக்கும் அளவுக்குட்பட்ட தன்மை, அது வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே திங்க் பண்ண முடியாது நம்மளால். நம்ம கண்கள் பத்தாது. ராமகிருஷ்ணர் சொல்வார், ஊன கண்கள் என்றைக்கும் உதவா. அது வந்து இருக்கிறத இல்லைன்னு காமிக்கும், இல்லாததை இருக்குன்னு காமிக்கும். இந்த ஆகாசத்தை பார்த்தா நமக்கு ப்ளூவாக தானே தெரியறது, ஆனால் சயின்ஸ் என்ன சொல்கிறது, அது வந்து கலரே கிடையாது, ஆகாசத்துக்குன்னு கலர் கிடையாதுன்னு சொல்கிறது. ஆனால் நமக்கு வந்து என்ன, ஆகாசம் வந்து இந்த நாலேஜ் அடைஞ்சதுக்கப்புறம் கூட ஆகாசத்துக்கு கலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாலும் கூட அது ப்ளூவாக தான் தெரியறது. அப்போ கண்கள் நம்மளை ஏமாற்றுகிறதுன்னு தானே அர்த்தம். அது மட்டுமல்ல, இந்த கோபர்னிக்கஸ்னு ஒருத்தர் இருந்தார், நிக்கோலஸ் கோபர்னிக்கஸ். அந்த ஆள் வந்து இந்த பூமி வந்து மையம் கிடையாது, அவருக்கு முந்தைய அந்த பாரம்பரியங்கள் எல்லாம் பூமி தான் இந்த அண்ட சராச்சரங்களுடைய மையம், பூமியைத்தான் சுற்றுகின்றன சூரியன் முதலான கோள்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த ஆள் வந்து அதை வந்து மாற்றி சொன்னார், இல்லை சூரியனை நம்ம தான் சுற்றி கொண்டு வருகின்றோம். எப்படி கலிலியோக்கு முன்பு இந்த உலகம் வந்து தட்டைன்னு தான் நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதற்கப்புறம்தான் இது உருண்டை அப்படின்னு. அப்போ நம்முடைய இந்த இந்திரியங்களும் மனசும் புத்தியும் அளவுக்கு உட்பட்டவைகள்னு சாஸ்திரம் திரும்ப 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 சொல்லும். நீ அது வந்து உன்னுடைய கருவிகள், அது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி நீ வாழ வேண்டிய கட்டாயம் இருக்கிறது, அதை வந்து பாழ்படுத்தாத, அதாவது கண்ணா பின்னான அதை உபயோகப்படுத்தி, அளவுக்கு மேலே அதை வந்து உபயோகப்படுத்தி அதை வந்து பாழ்படுத்தக்கூடாது. ஆனால் எதற்கு உபயோகப்படுத்த வேண்டுமோ அந்த இந்திரியங்களுக்கு வந்து அந்தக்குன்னு உண்டான அந்த உணவினை கொடுத்து அதை தீக்ஷண்யமாக வைக்கணுமா. அதனால் இந்திரியங்கள் வந்து ஆன்மீகம் என்கின்ற பெயராலையும் இந்திரியங்களை முழங்கடிக்கக்கூடாது. சில பேர்லாம் சுவாமிஜிகள்னாக்கா ருசியே பார்க்க மாட்டா, அவளுக்கு உப்பு குறைஞ்சிருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி அதை பற்றி அவளுக்கு தெரியாதுன்னு கூட நினச்சிப்பான். அப்படியெல்லாம் இல்லை, இந்திரியங்களை மழுங்கு அடிக்கிறதோ மனசை குருடாக்கிறதோ அல்லது கற்பனையால் ஒரு ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறதோ ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகம் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப், அதைத்தான் வந்து குரு நமக்கு விளக்குவார். குரு என்பவர் வந்து இந்த குருவின் திருமேனி காண்டலே தெளிவான், வாழ்க்கையில் அதற்கப்புறம் இருட்டு கிடையாது அப்படிங்கிறார் சாஸ்திரங்கள். அத்தனை சாஸ்திரங்களும் அதைத்தான் சொல்கிறது. தத்தாத்திரேயரே வந்து தனக்கு குரு கிடைக்காம, அவரே ஒரு பெரிய குரு, அவர் குரு கிடைக்காம 24 பேர்கள் எனக்கு வந்து, அதாவது பசு அந்த ஒரு ஒரு ஆட்டு இடையன் இவர்களெல்லாம் வந்து தனக்கு குருவாக அமைஞ்ச மாதிரி சொல்கிறார் அவர். இப்போ குரு எப்போ கிடைப்பாருன்னா, நம்ம வந்து தயார் ஆகிட்டா குரு கிடைச்சிடுவார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். திருநாமம் செப்பல்னாக்கா என்ன அர்த்தம், குரு வந்து என்னுடைய பேரை நீ உச்சரி, என்னுடைய பேரை வந்து தாரக மந்திரமாக வச்சுவிடு அப்படின்லாம் சொல்ல மாட்டார். குருவை வந்து நம்ம நினச்சி பார்க்கும்போதே அவருடைய பாடங்கள்லாம் நமக்கு வந்து மனசில் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். அப்போது குருவினுடைய பெயர், குருவினுடைய அந்த சாநித்தியம் இதெல்லாம் வந்து நமக்கு தெளிவை கொடுக்கும். அப்புறம் குருவினுடைய திருவார்த்தை, திருவார்த்தைன்னு சொன்னால் உபதேசம்னு அர்த்தம், அவருக்கு தெரியும் எதை உபதேசம் பண்ணணும் அப்படின்னு தெரியும், எதை உபதேசம் பண்ணினா அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வுன்னு சொல்லி குரு அறிந்திருப்பார். அதனால தான் அவருக்கு பெயரே குரு. அவருக்கு வந்து என்ன வித்யை தெரியும்னு கேட்டால், அவருக்கு பிரம்ம வித்யை தெரியும். ஏதாவது வந்து சின்ன ஒரு படிப்பை பற்றி நம்ம சொல்லும்போது அது என்ன பிரம்ம வித்தையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரம்ம வித்யாவை அறிந்து தெளிந்து அதை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அத்தனை முறைகளையும் தெரிந்து கொண்டவர் தான் குரு. அதனால தான் அந்த வார்த்தைக்கு குகாரஸ்வந்தகாரோவை ருகாரஸ்தன்னிவர்த்தகா அந்தகார நிரோதித்வாத் குருரித்தி அபிதீயதே. கு என்றால் இருட்டு என்பது பொருள். இருட்டு என்பது வந்து நம்ம நினைக்க மாதிரி இந்த வெளிச்சம் இல்லாத தன்மை கிடையாது, வாழ்க்கையில் எங்கே போகணும் எதை பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு பேர் இருட்டு.
ஒரு தெளிவு இல்லாமல் குழப்படியாகவே இருக்கிறது. சில பேருக்கு குழப்பமே தெளிவாக இருப்பான். குழப்பத்தில் இருந்துக்கிட்டு தெளிவாக இருக்கிற மாதிரி அடுத்தவனை வந்து கொஞ்சம் நஞ்சம் தெளிவு இருக்கிறவனையும் வந்து இறக்கி விட்டுடும். கோயிலுக்கு நம்ம வந்து ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த கோயிலுக்கு போகும்போது அவனை ஏதாவது கிண்டல் பண்ணி ஏதாவது பண்ணி குழப்பிடுறதும் உண்டு. ஏன்னா அவ்வளவு தெளிவான குழப்பம், குழப்பத்தில் இருக்குங்கிறதே தெரியாமல் அதில் ஒரு தெளிவு. அந்த தெளிவை பற்றி இல்லை, எதை பண்ணினா பிரச்சனைகள் நீங்கும், அதுதான் ஆன்மீகம். எதை பண்ணினா பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருப்பார். இந்த கு என்பது இருட்டு, அந்த இருட்டை நீக்கும் வழி தெரிந்தவர், அந்த இருட்டை போக்குவதனால் ரூ என்பது அதைத்தான் நமக்கு குறிக்கிறது. எதை வந்து சொல்லி கொடுத்தால், எந்த உபதேசம் பண்ணினா இவனுக்கு இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் நீங்கும், அந்த இருட்டு நீங்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் தீருமோ, அந்த ஒரு மகாசக்திக்கு பெயர் குரு என்று கூறப்படுகிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால தான் குருவினுடைய திருவார்த்தை கேட்டல் தெளிவு அப்படிங்கிறார் திருமூலர். கடைசியில் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டால், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அவர் வந்து இந்த பாடல்மெல்லாம் சொல்லி முடிக்க 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 என்ன ஆகிடும்னு கேட்டால், இறைவனுக்கும் அவருக்கும் வித்தியாசமே தெரியாமல் போயிடும். அப்புறம் தனக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதாவது வந்து தானும் அவரும் கடவுளும் எல்லாம் ஒன்று அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். ஈஸ்வரோ குருராத்மேதி, ஈஸ்வரா குருஹு ஆத்மா, ஈஸ்வரனும் குருவும் ஆத்மானா தான், தானும் எல்லாம் ஒன்றுதான்ங்கிற தத்துவம் புரிய 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 அந்த குருவை பற்றி நினைச்சாலே ஒரு ஆனந்தம் பொங்கும். எந்த உறவும் இந்த சரீரத்தோடு போயிடும். இந்த குரு என்கின்ற உறவு மட்டும்தான் இந்த சரீரத்தை வைத்து கொண்டு சம்சார கடலை கடக்க முடிகின்ற சக்தியை கொடுக்க வல்லது. அதனால் வந்து இந்த வைஷ்ணவத்திலெல்லாம் குருவினுடைய அந்த மகிமை வந்து அவ்வளவு அழகாக புரிந்து வைத்திருப்பார்கள். அவர் வந்து இந்த குருவுக்கு சேவை பண்ணுறதே வந்து ஈஸ்வரனுடைய சேவை அப்படின்னு சொல்லுவார். ஒரு தடவை நம்ம ராமானுஜர் வந்து இந்த திருவீதி உலா பகவான் வந்துக்கிட்டு இருக்கார். பெருமாள் வந்து திருவள்ள வந்து வர்றது வந்து பக்தர்களுக்காக அருள் பாலிப்பதற்கு தானே வர்றார். அப்படி வர்றச்ச இவர் வந்து வெளியில் இருந்துக்கிட்டு நீ சேவை செய்ய வாடான்னு சொல்லி ஒரு பிரியமான சிஷியனை இவர் வந்து கூப்பிடுறார். அவன் என்னமோ உள்ளே பண்ணிக்கிட்டே இருந்தவன் வரவே இல்லை. கடைசி வரைக்கும் பெருமாள் வந்துட்டார், பெருமாளும் போயிட்டார். அப்புறம் இவருக்கு கொஞ்சம் கோபம், நான் கூப்பிட்டு நீ வரலல்ல, அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த நீ அப்படின்னு கேட்குறார். அப்போ சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய பெருமாளை சேவிக்கிறதுக்காக வெளியில் நின்றுட்டு இருந்தீங்க ரைட்டா, நான் என்னுடைய பெருமாளுக்கு நான் வந்து பால் காய்ச்சின்னு இருந்தேன். என்னுடைய பெருமாள்னு அவன் குறிப்பிட்டது யாருன்னு கேட்டால் ராமானுஜன். அப்போது இந்த குருவனுடைய சேவையே அத்தனை சாஸ்திரங்களுடைய சேவைன்னு சொல்லக்கூடாது. குரு அப்படின்னு சொன்னாலே தெளிவை கொடுப்பவர்னு அர்த்தம். அவரோட வந்து சங்கம் வச்சுட்டோம்னா அது அன்றையிலிருந்து எத்தனாயிரம் வருடங்கள் எத்தனை வருடங்கள் கழித்து அதை அவருடைய அந்த இணைப்பை வந்து நினைச்சாலும் சந்தோஷமாக இருக்கும். அவர் சில நேரத்தில் கடுமையாக இருப்பார். கடுமையாக இருக்கிறதும் கருணையினால அப்படிங்கிறது பிற்காலத்தில் நமக்கு புரியும். நம்முடைய விருப்பு வெறுப்புகளை அவர் வந்து சில இடத்துல தட்டி சில இடத்துல வந்து நேராக்கி அதை சீராக்கவும் செய்வார். அதுதான் குரு. அப்பேற்பட்ட குரு அமையப்பெற்றவன் பாக்யவான். அதனால தான் வந்து ஆச்சாரியவான் புருஷோ வேத, ஆச்சாரியனை கொண்டவன் கண்டிப்பாக வழி மாறமாட்டான், அறிய வேண்டிய தத்துவமாகிய பரம்பொருள் தத்துவமே புருஷன் என்று கூறப்படுகிறது. அந்த புருஷ தத்துவத்தை அறிந்து கொள்வான் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த சரணாகதி என்பதன் மூலமாக அடையக்கூடிய அந்த குரு என்கின்ற தத்துவம் கிருஷ்ணர் மூலமாகவே அவனுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம். ஏன்னா குரு கிடைக்கிறது வந்து அது எப்படிப்பட்ட குரு கிடைக்கணும் இல்லையா? மோதிர கையில் குட்டுப்பட்டாலும் மோதிர கையில் குட்டுப்படணும் இல்லையா? குரு என்பவர் நல்ல பாம்பு மாதிரி இருக்கணுமா? நல்ல பாம்புன்னா எப்படின்னா ஒரே விழுங்கில் விழுங்கிடும். இறைய வந்து கவி ஒரே லபக்குன்னு அப்படியே முழுங்கிடும். இந்த தண்ணி பாம்புன்னு எல்லாம் சொல்லுவார் இல்லையா, அது வந்து இறைய கவி முழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் இரண்டுமே சேர்ந்து இறந்துடும். அதனால் குரு கிடைக்கிறதுலேயும் கூட அந்த நல்ல பாம்பு மாதிரி, நல்ல பாம்புன்னா நெகட்டிவான எக்ஸாம்பிள், இங்கே தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. நல்ல பாம்பு மாதிரி கொத்திண்டே இருப்பான்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிடக்கூடாது. இந்த குரு என்பவர் கருணை வாய்ந்தவர்,
கண்டிப்பும் வாய்ந்தவர். அப்படிப்பட்ட குருவாக இறைவனே சாக்ஷாத் கிருஷ்ண பகவானே அமைஞ்சது அர்ஜுனனுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அப்படி அமைந்ததில் இன்னொரு மாணவனும் உபநிஷத்தில் வந்து நிறைய மாணவர்கள் வந்து சிலாகித்து பேசுவது உண்டு. அப்படி நச்சிகேதன் என்பவனுக்கு யம தர்மனே குருவாக அமைந்தார்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் கட்டோபனிஷத். அந்த கட்டோபனிஷத்தில் அவன் ஏதோ பிரச்சனையினால அவன் வந்து தன்னோட சரீரத்தோடைய யமலோகத்துக்கு போக அங்கே வந்து யம தர்மன் அப்போ இல்லை. இதை நம்ம சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகிடும் நமக்கு. அந்த யம தர்மன் வந்து 3 இரவுகள் அவர் இல்லை, 3 நாள் இந்த பையன் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவர் வந்த உடனே இது வந்து 3 நாள் எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேப்பா, அதனால் 3 வரம் கேளு, முதல்ல உன்னை நான் அமைதிப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் நீ எதற்கு வந்திருக்கேன்னு நான் கேட்குறேன்னு சொல்லி கேட்க இவன் எடுத்த உடனே டக்குன்னு 3வது வரமாக ஆத்ம வித்யான்னா என்ன, இந்த மரணத்திற்கு அப்பால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி அவனுக்கு கேட்ட உடனே யம தர்மனே குருவாக அமைந்தார். இந்த அர்ஜுனனுக்கு சிறுவயதிலிருந்து தன் கூடவே இருந்த நண்பனே குருவாக மாறுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம், பாக்கியம். தான் எதற்காக சரண் அடைந்தேன் அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக்குறார். என்னன்னு கேட்டால், என்னுடைய இந்த சம்சார பந்தம் என்னை சுட்டு எரிக்கின்றது, என்னுடைய இந்திரியங்களை பாழ்படுத்துகிறது. இவருக்கு வந்து அப்படியே கிருகிருன்னு வந்துகிட்டு இருக்கு, கண்களெல்லாம் இருட்டுகின்றன, நாக்கெல்லாம் உளறிவிட்டது, இந்த அவனுடைய ஸ்கின் தோள்களெல்லாம் எரிகின்றன. இத்தனையும் எதனாலன்னே அவரால் கண்டுபிடிக்க முடியல. பிரச்சனைகளை கண்டால் விலகி ஓடுவதும் பிறகு பிடித்ததை கண்டு விரைந்து நெருங்குவதும் தான் மனதனுடைய இயல்பு. எங்கேயாவது பிரச்சனைன்னா விட்டுட்டு போயிடும், அப்புறம் வேற எதையாவது பிடிக்கும், அங்கேயும் பிரச்சனைனா விட்டு போயிடும். இதுதான் மனசனுடைய இயல்பு. இந்த இயல்பு எனக்கு இப்பொழுது ஏன் வருகிறதுன்னு சொல்லி, ஏன்னா இவன் வந்து பெரிய பராக்கிரமசாலி இல்லையா, அந்த குழப்பத்தில் இவர் கேட்க அவர் சொல்கிறார், எனக்கு இப்போ இந்த ராஜ்யம், பெயர், புகழ், பதவி, பட்டம், பணம், செல்வாக்கு இதிலெல்லாம் ஒரு அட்ராக்ஷனே இல்லை, எனக்கு அப்படியே போட்டுட்டு போயிடணும், அப்படியே சன்னியாசியாக போயிடணும்னு தான் தோணுகிறது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுகிறார் அப்படிங்கிறத சஞ்சயன் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். படிப்போம். சஞ்சய உபாச்ச ஏவ முக்த்வா ஹ்ருஷை கேஷம் குடா கேஷ பரந்தப நயோத்ய இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணிம்ப பஹுவஹ தமுவாச்ச ஹ்ருஷை கேஷ பிரஹசன்னிப பாரத சேனையோர்பயோர் மத்தியே விஷீதந்தமிதம் வச. 2 ஸ்லோகங்களில் அவன் என்ன செய்கின்றான் என்பதை சொல்லுகிறார். இவ்வாறு சரணாகத்தியை அடைந்தவனாக அவன் அப்படியே சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நான் போரிட போகிறது இல்லை கிருஷ்ணா அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்கார்ந்துடுறார். யார், அர்ஜுனன் தன்னுடைய அம்பையும் வில்லையும் ஒரு பக்கமாக போட்டுட்டு அப்படியே தேர்தட்டிலேயே உட்கார்ந்துடுறார். ஒரு கவலை தோய்ந்த முகத்தோட உட்கார்ந்த உடனே இவர் சஞ்சயன் சொல்லுகிறார், அதாவது புன்னகையே பூத்த திருமுகத்தை கொண்ட திருமால் சொரூபமாகிய கண்ணன் அப்படியே அவனை பார்த்து முகம் மலர்ந்து 2 சேனைகளுக்கும் நடுவில் அப்படிங்கிறதையும் மறுபடியும் சொல்லிக்கிறார். இந்த 2 சேனைகளுக்கு நடுவில் திருமால் அவனுடைய முகத்தை பார்த்து திருவாய் மலர்ந்து அருளுகிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். அது என்ன அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகமாக ஆச்சாரியார் விளக்குகிறார். படிப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச அசோச்சியானன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூனகதாசூம்ச்ச நானுசோசந்தி பண்டிதாஹ. இப்போ பகவான் கிருஷ்ணர் அந்த கருணையே வசப்பட்டவராய், சரி இவனுக்கு நம்ம ஆத்ம வித்தியை கொடுத்துத்தான் ஆக வேண்டும், இந்த காலகட்டங்கள் நெருங்கிவிட்டன அப்படின்னு சொல்லிட்டு கீதையினுடைய சாராம்சமாகிய 2வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகமாக வரக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் வந்து மேலிருந்த வாரியாக நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாகத்தான் இருக்கும், ரொம்ப சிம்பிள். என்ன சிம்பிள் அப்படின்னாக்கா, அப்போ நீ கவலைப்பட தகாதவர்களை குறித்து கவலைப்படுகிறார்,
கவலைப்படுகிறாய், ஆனால் ஞானிகளைப் போல பேசுகிறாய். அவ்வளவுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் இது? வந்து முதல் வரியில் இருக்கக்கூடிய அர்த்தம். யாருக்காக கவலைப்பட வேண்டியதில்லையோ அவளுக்காக நீ கவலைப்பட்டுன்னு இருக்க. அப்புறம் என்ன, ஆனால் ஞானி மாதிரி பேசுகிறேன். இதை நம்ம பேசுவோம் இல்லையா? எப்படி பேசுவோம்? இந்த உலகமே மாயை, ஏதாவது பிரச்சனை வந்துட்டா சீச்சி இந்த புலம் புழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த இது வேண்டாம், இதெல்லாம் வந்து எல்லாம் மாயை, இதெல்லாம் வந்து ஒரு காலத்தில் எல்லாமே அழிஞ்சிரும் சார் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? எதுவுமே நிலை இல்லை சார்னு சொல்லுவோமா இல்லையா? ஏதாவது முயற்சி பண்ணிட்டு கிடைக்கலன்னா அப்போ ஞானம் பேசுறது, தத்துவம் பேசுறது, அப்படி தான்ப்பா நீயும் பண்ணுற அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறார். அதாவது அவர் சொல்லும்போதே அசோச்சியான் அன்மசோச்சாகா, கவலைப்பட தேவையில்லாதவர்களை கொடுத்து கவலைப்படுகிறாய், ஆனால் ஞானிகளைப் போல பேசுகிறாய். இது வந்து உன்னுடைய ஸ்டேட்மெண்ட்லேயே கான்ட்ரவர்சி இருக்கிறது. கான்ட்ரவர்சின்னா என்ன? உனக்குள்ளேயே குழப்பம் இருக்கிறது. ஏனென்றால் ஞானிகள், ஞானத்தை உரைப்பவர்கள் அல்லது புரிந்து கொள்ளுபவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். எதற்காக கவலைப்பட மாட்டார்கள்? அதையும் சொல்கிறார். கதாசூன் அகதாசூன், கடந்தவர்களை பற்றியோ அல்லது அதாவது இறந்து போனவர்களை பற்றியோ அல்லது இறக்கப் போகின்றவர்களை பற்றியோ குறித்து கவலைப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டார். பண்டிதாகனாக ஞானிகள், அவ்வளவுதான் இதனுடைய அர்த்தம். ரொம்ப சிம்பிள். இது வந்து எப்படி பகவத்கீதையினுடைய சாராம்சமே இதில் எப்படி அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து வகுப்பில் வரக்கூடிய வகுப்புகளை படிக்க 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 தெரியும். அதாவது வந்து கவலைப்படுவது என்பது தேவையற்றது. சாஸ்திரத்தினுடைய இறுதியான உறுதியான இந்த அறிவிப்பு, அதாவது சொல்கிறத விட டீச்சிங்னு சொல்லணும், இந்த உபதேசம் என்னன்னு கேட்டால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதை பற்றி கவலைப்பட வேண்டும்னா, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் பொறுப்பு இல்லாமல் இருப்பதல்ல அதற்கு பொருள். பொறுப்பு இல்லாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது? நம்ம சின்ன வயசுலேயே பார்த்தா நம்ம வீடுகள்லேயே இந்த பெரியவங்களாம் நான் சொல்லி கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா, கொஞ்சமாவது ஹிருதயத்தில் பயம் இருக்கான்னு பாருவனுக்கு அப்படின்பா. அப்போது வந்து எனக்கு தோணும், இதற்காக பயம் வேண்டும், எது பயந்து பயந்து வாழணும். இதில் வேறு நம்ம பெரியவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு வேறு சொல்லிட்டார். அந்த இடத்துல அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்னாக்கா ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறது. வாழ்க்கையில் உன்னுடைய மனம் இந்திரியங்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இரு. அதே போல் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் தர்மத்திற்கு புறம்பாக போயிடக்கூடாதுங்கிறதுல விழிப்பாக இரு அப்படின்னு தான் அதை மீன் பண்ணதே ஒழிய, பயந்த கோழியாக, அதாவது பயந்தாங்கொள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, பயந்தாங்கொள்ளியாக இருக்கக்கூடாது. அதை தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. எதற்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. கவலைன்னு ஒன்று வருகிறது என்றால் உன்னை பற்றி உனக்கு புரியலையேன்னு அர்த்தம். இந்த கவலை அப்படிங்கிற ஒரு சமாச்சாரம், நீங்கள் அதனுடைய தாரதமியங்கள்லாம் நினச்சி பாருங்கள், ரொம்ப பெரிய சமாச்சாரமாக இருக்கும். சில பேருக்கு 10,000 வந்து கவலையை கொடுக்கும், 10,000 வந்து லாஸ் ஆகிடுத்து, 10,000 வந்து இழந்து போயிடுத்து அப்படின்னா கவலையை கொடுக்கும். ஆனால் சில பேருக்கு 10,00,000 போனால் கவலை கிடைக்கும், சில பேருக்கு 10 கோடி ரூபாய் போனால் கவலை கிடைக்கும். அந்த கவலையினுடைய அந்த பரிணாமம் வந்து மனிதர்களுக்கு மனிதன் வேறுபடுகிறது. சில பேருக்கு வந்து வரவு வந்து எப்படி வந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ அதே மாதிரி செலவும் மகிழ்ச்சியை கொடுக்கும். சில பேருக்கு வரவு மட்டும்தான் மகிழ்ச்சியை கொடுக்கும், கொஞ்சம் செலவு போனாலும் கவலை வந்துடும். தேவையில்லாததை குறித்து கவலைப்படுறது, போனதை குறித்து கவலைப்படுறது, வரப்போகிறத புரிந்துக்கிட்டு வரப்போகிறத நினச்சி 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 கவலைப்படுகிறது. இந்த மாதிரி பார்த்தா நம்ம கவலைப்படுவது எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வந்து கவலைப்பட நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம்னு தெரிய வரும். இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண பண்ண பார்த்தா இந்த கவலைப்படுவதுங்கிறது ஒரு வியாதி. எதிர்காலத்தை நோக்கி திட்டமிடுவது வேற, எதிர்காலத்தை நோக்கி கவலைப்படுவது வேறு, அதிலும் மரணத்தை பார்த்து கவலைப்படுவது வேறு. அதனால தான் இவர் சொல்கிற, ஞானிகள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள், தர்மத்தில் நிலை பெற்று வாழ்க்கையை ஆனந்தமாகவும், அதனால தான் வந்து நாமார்க்கும் குடியல்லோம் நமனையெஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம்,
இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு சொன்னார். அது ஞானத்தினுடைய வழிபாடு, அகங்காரத்தினுடைய வழிபாடு அல்ல. அகங்காரங்கிறது வேற மாதிரி பண்ணது. ஹிரண்யகசிப்புக்கு இருந்தது அகங்காரம், ராவணேஸ்வரனுக்கு இருந்தது அகங்காரம், நரகாசுரனுக்கு இருந்தது அகங்காரம், மது கைட்டபர்களுக்கு இருந்தது அகங்காரம், மகிஷாசுரனுக்கு இருந்தது அகங்காரம். இதெல்லாம் வந்து அகங்காரம் என்பவர்கள் தன்னுடைய அகங்காரத்தை பயன்படுத்தி தர்மத்திற்கு எதிராக வேலை செய்பவர்கள். அதாவது அடுத்தவர்களை கொள்வது, அடுத்தவர்கள் சொத்தை கொள்ளையடிக்கிறது, அதே போன்ற தீயதெல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கில்ட்டி இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் அசுரத்தன்மை. இதுதான் அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அதனால் தர்மத்தை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது தர்ம ரீதியாக புரிந்து கொள்ளுவது, இப்படி புரிந்து கொள்ளணும். அப்புறம் வாழ்க்கையினுடைய முக்கியமான நோக்கமே கவலையை வெல்லுவது, அனைத்தையும் வெல்லுவது. இந்த உடலினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் இந்த உடலையே வெல்லுவது. ஏன்னு கேட்டால் கவலையை கொடுக்கறது வந்து இந்த உடல் தான் முதலில். முதல்ல நம்ம இந்த சரீரம்தான் கவலையை கொடுக்குது. அப்புறம் என்ன கவலை கொடுக்கணும்னு கேட்டால் மனசு, நம்முடைய மனசு. அப்புறம் என்ன, இந்த சரீரத்தையும் மனசையும் வந்து சேர்த்து வைக்கிறது என்னன்னு கேட்டால் இந்திரியங்கள். அப்போது என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய இந்திரியங்கள்லாம் என்னன்னு கேட்டால் நம்மக்கிட்ட 10 இந்திரியங்கள் இருக்குது. கண், காது, வாய், மூக்கு, நாக்கு அப்படிங்கிற சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். அதைத்தான் வந்து சொன்னார் திருவள்ளுவர், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இவ்வைந்தின் வகை தெரிவான் கட்டே உலகுனர். அதை பற்றி கொஞ்சமாவது தெளிவாக இருந்தீன்னாக்கா நீ தெளிவாக இருப்பப்பா அப்படின்னு சொல்கிறது தான் திருவள்ளுவருடைய நோக்கம். ஏன்னா அங்கே தான் சமாச்சாரமே இருக்கிறது. உன்னுடைய சரீரம் இறப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, அதனுடைய வேலையே உன்னை பயமுறுத்துறது தான். உன்னுடைய மனசு இந்த சரீரத்தை பின்பற்றுகிறது, அதனால் அதனுடைய வேலையே பயமுறுத்துறது தான். அதே போல் உன்னுடைய இந்திரியங்கள் எப்பொழுதும் தன்னுடைய விஷயங்களிலே செலுத்தும். அது அதாவது நமக்கும் நம்மக்கிட்ட காது இருக்குது. அந்த காது வந்து காதுன்னு சொன்னால் என்ன, கேட்கின்ற திறன் இல்லையா? அந்த கேட்கின்ற திறன் வந்து உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் இருக்குன்னு தானே சொல்லுவோம் நம்ம. ஆனால் அது உங்களோடதா அப்படின்னு கேட்டால் விசித்திரமாக இருக்கும். ஏன் சுவாமிகள் இப்படி கேட்குறாருன்னு சொல்லி நினைக்குமா இல்லையோ? அந்த காது என்கின்ற கேட்கும் திறன் நம்மக்கிட்ட இருந்தாலும் எங்கு சப்தம் தோன்றுகிறதோ, ஏதாவது ஒரு சப்தம் இருந்தால் தான் இந்த காது கேட்கும், இல்லைன்னா அது வந்து கேட்காது, அப்படியே இருக்கும். அந்த கேட்கின்ற திறன் அப்படிங்கிறது சப்தத்தை சார்ந்து இருக்கின்றது. இதை நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு இந்திரியங்களும் நம்மக்கிட்ட இருக்குது, அதனால் நம்மளுதுன்னு நம்ம நினைக்கிறோம், கிடையாது. சப்தம் இருந்தால்தான் கேட்கின்ற திறன் இருக்கும். சப்தம் இல்லை என்றால் கேட்கின்ற திறன் நமக்கு இருக்கின்றது அப்படின்னு நமக்கே புரியாது, அனுபவத்தில் வராது, அப்படியே இருந்தாலும் தெரியாது. அதே போல தான் சுவை என்கின்ற ரச உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் நாக்கு என்கின்ற அந்த பட்ஸில் வந்து சுவை என்கின்ற அந்த சமாச்சாரம் நமக்கு இருக்கும். இந்திரியம் வெளியில் பொருள்கள் இருந்தால் தான் பார்வை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வெளியில் குளிர், வெப்பம் போன்ற உணர்வுகள் இருந்தால் தான் தோளுக்கு அந்த தொடு உணர்ச்சி என்பது இருக்கும். இதெல்லாம் நான் நம்மளுதுன்னு நினைக்கும்போது, ஆனால் அவைகளெல்லாம் யாரோட அலையன்ஸ் வச்சுருக்கு அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தோட தான் வச்சுருக்கு. அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் என்னுடைய அமைதியை வேறு அறுக்கிறது தான், பிச்சு 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 பிடுங்கிறது தான் அதனுடைய வேலை. அப்போ இத்தனை ஃபேக்ட்ரிகளுக்கு நடுவில் நான் வந்து அமைதியாக ஆனந்தமாக இருக்கணும்னா எப்படி முடியும்? அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுகிறது. அதை வென்று தன்னுடைய சரீரத்தை வெல்லுவதன் மூலமாக இந்த அழியக்கூடிய சரீரத்தை வைத்து கொண்டு அழியாத ஒன்றை அடைந்து பேரின்பமான வாழ்க்கையை அடைவதே இதனுடைய நோக்கம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஆழமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றன. அவைகளை வருகின்ற வகுப்புகளில் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இந்த ஸ்லோகத்திற்கு மீனிங் மறுபடியும் நம்ம வந்து ஒரு 10-15 ஸ்லோகங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வரணும். இந்த அளவில் இப்பொழுது புரிந்தால் போதும். நம் அடுத்த வகுப்பில், அடுத்த தொகுப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.
ஹரிஹி ஓம்.